அமெரிக்கால இருக்கிறாங்க. இப்ப முக்கியமான நாட்கள்ல கங்கையில வந்து குளிக்கணும், அவங்களுக்கு வந்து குளிக்க முடியாது, அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்வது அப்படின்னா, இ ஸ்நான், ஸ்நானம்னா குளிக்கிறது. இ பூஜான்னு இப்ப வந்து எல்லா கோயிலுக்கும் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அது மாதிரி இ குளியல் அப்படின்றது என்னன்னாக்க, உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இங்க அனுப்பிடணும். அனுப்பிட்டாக்க ஒரு பாடியில அந்த தலையை கட் பண்ணி வச்சு வீடியோல வந்து அந்த அப்படியே குளிக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. அப்புறம் ஒரிஜினலா நீங்க அனுப்பின போட்டோவையும் தண்ணியில நினைச்சு அதை வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு கட்டணம். மருதையன் தோழர்கிட்ட ஒரு கேள்வி. சனாதனம் குறித்த விவாதம் வரும்பொழுதும் இந்துத்துவம் குறித்த விவாதம் வரும்பொழுதும் அந்த ஸ்கிரிப்ட்ஸில் என்ன இருக்குது, அவங்களுடைய ப்ராக்டிஸில் என்ன இருக்குது அப்படின்னு இரண்டு வகையாக உரையாடல் நடக்குது. இரண்டை பற்றியுமே எல்லா தோழர்களும் பேசியிருந்தது. நடைமுறைக்கு அது வரும்பொழுது சயின்ஸோட ரிலேட் பண்ணுறாங்க. சமீப காலமாக தொடர்ந்து எது கேட்டாலும் அதை சயின்ஸோட ரிலேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம விவாத நிகழ்ச்சிகள்லேயே அதை பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம். சமூக இடைவெளி அப்படின்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு தனி மனித இடைவெளின்ற வார்த்தையை நம்ம கையில் எடுக்க வைத்தவர் வந்து ரங்கராஜ் பாண்டே. ஏன்னா இதை தான் நம்ம அந்த காலத்திலே சொன்னோம், அதை போய் தீண்டாமைன்னு சொல்கிறாங்க, இப்போ பாருங்கள் அதே தனி மனித இடைவெளின்னு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் சாயம் பூசினாங்க. பிரதமர் மோடி வந்து ஒரு இடத்துல பேசும் பொழுது மனித தலைக்கு பதிலாக வேறொரு தலையை வைத்து பிளாஸ்டிக் சர்ஜரி, புஷ்பக விமானம், இது வந்து நார்மலாக அரசியல்வாதிகள் பேசுகிறாங்கன்றதை தாண்டி பெரிய எலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்தவங்களுமே கூட இதை பேசுகிறாங்க. அவங்க அதை நம்பி பேசுகிறாங்களா அல்லது என்ன நினைத்து அதை வெளிப்படுத்துகிறாங்க, நிறைய பேர் அதை நம்புகிறாங்க. நேற்று அந்த கிக்தி ஹேட் கான்ஃபரன்ஸில் பேசும்பொழுது ஒரு விஷயம், திருநள்ளாறு விஷயத்தை பற்றி ஒரு டீச்சர் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, அதை பாடத்திட்டத்திலே ஒரு டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எப்படிங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதான் எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கே அப்படின்னு அது நார்மலைஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. சயின்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்குறத எப்படி பார்க்குறீங்க? இது முக்கியமாக மக்களிடம் நிலவக்கூடிய மூட நம்பிக்கை. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறாங்க, நவக்கிரகம்னு இல்லாத கிரகத்தை எல்லாம் சுற்றுறாங்க அப்படின்றது தனி விஷயம். ஆனால் படித்த பார்ப்பன மேட்டுக்குடி வர்க்கம் இருக்கிறாங்க இல்லையா, முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கிறவங்க. இன்றைக்கி வந்து காஸ்ட்டுக்கு எதிராக கலிஃபோர்னியாவில் சட்டம் வந்தபோது ஹிந்து ஃபோபியான்னு அவங்க தான் எதிர்க்கிறாங்க. யார், அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன பனியா உயர் சாதியினர் அவங்க தான் வந்து எதிர்க்கிறாங்க. அவர்கள் மத்தியில் நிலவக்கூடியது மூட நம்பிக்கையா இல்லை தெரிஞ்சு செய்கிறாங்களா, அதான கேள்வி. ஆமாம், இது இரண்டும் கலந்த ஒரு நிலை. இது எப்படி சொல்கிறேன்னாக்கா, மீரானந்தா வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. மீரானந்தாவுடைய புக்கில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது இந்த காட் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன், காட் மார்க்கெட் இந்த புக்கில் தான் அலோபதி ஹோமியோபதி மாதிரி யக்ஞோபதினு ஒன்று வச்சுரு. யக்ஞம்னாக்க வேள்வி. காயத்ரி பரிவாரம்னு ஒரு அமைப்பு இருக்குது இங்கே, அவங்க வந்து யக்ஞோபதினு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட வேள்வியை செஞ்சால் அந்த புகை இருக்கு இல்லையா, அதனுடைய புனிதத்தன்மை உங்களுக்கு இதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரிய மல்டிமில்லியன் டாலர் பிஸ்னஸ். இது வந்து யார் பணம் கொடுக்குறாங்க, இந்த என்ஆர்ஐ பார்ப்பனர்கள், இந்த கூட்டம். இதோட கேலி கூத்தான ஒன்று வெண்டி டோனிகர் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இப்போ முக்கியமான நாட்களில் கங்கையில் வந்து குளிக்கணும், அவங்களுக்கு வந்து குளிக்க முடியாது, அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்வது அப்படின்னா, இ ஸ்நான் அப்படின்னு ஒன்று, ஸ்நானம்னா குளிக்கிறது. இ பூஜான்னு இப்போ வந்து எல்லா கோயிலுக்கும் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இ பூஜான்றது. அது மாதிரி இ குளியல் அப்படின்றது என்னன்னாக்கா, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே அனுப்பிடணும். அனுப்பிட்டாக்க ஒரு பாடியில் அந்த தலையை கட் பண்ணி வச்சு வீடியோவில் வந்து அந்த அப்படியே குளிக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. அப்புறம் ஒரிஜினலாக நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவையும் தண்ணியில் நினச்சி அதை வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு கட்டணம். இதை செய்கிறார்கள். அதனால் நம்ம வந்து என்ன ஒரு ஆபத்தான காலத்துக்கு போயிட்டுருக்குறோன்னா, தூர்தர்ஷனில் ராமாயணம் வந்த பிறகு தான் வந்து இந்த ராம ஜென்மபூமி இயக்கம் வர்றதுக்கு வந்து ஒரு அது ஒரு அடித்தளமாக வந்து அமைந்தது இல்லையா. ஒரு அமைச்சரே இப்போ அந்த அம்மா வந்திருக்குல்ல, சீதை தானே இப்போ அமைச்சர் நமக்கு வந்தது. இப்போது நிலவரம் என்ன, இப்போ எங்கே போகும் இது அப்படின்னு தோணுதுன்னாக்கா, இப்போ ஃபேஸ்புக்கு மெட்டாவர்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்போது ஜெய் ஹனுமானுக்கு நடுவுலேயே நீங்கள் போய் வரலாம். இப்போ 3D இப்போ எல்லா இந்த சீரியலுக்குள்ள எது எது
எது ரியாலிட்டி எது வர்ச்சுவல் ரியாலிட்டி என்பது இல்லாத ஒரு நிலை. 2014 தேர்தலில் வந்து ஹோலோகிராமா வந்தார் இல்லையா மோடி எல்லா இடங்களுக்கும், அதுபோல் அனுமார் போன்ற கதாபாத்திரங்கள் நடமாடுறது ஒரு வேற ஒரு காலத்தில் இருக்கிறோம். தோழர் பேசும்போது சொன்னது போல் கருத்துருவாக்கம், அதை செய்யக்கூடிய சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி காரியங்களும் வரக்கூடும். ஏன் இதை நம்புகிறார்கள்? இதை நம்புவது இந்த பொற்கால பெருமிதம் அவர்களுடைய வர்க்க மேலாதிக்கத்துக்கு, பார்ப்பன வகுப்பு அல்லது பனியா வகுப்பு அவங்களுடைய மேலாண்மைக்கு அது பொருத்தமாக இருக்குது நம்புறது. இப்போ சத்திரிய ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க ராஜராஜ சோழன் பெருமிதம், அது இப்போ சீமான் வந்து ஒரு 500 யானை ஏற்றிட்டு போனாலும் நம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இல்லை கப்பலில் குறைச்சி சொல்லிட்டேன்னா தமிழர் தான் சரி தமிழர் பெருமைக்கு இழிவுன்றாரு. அப்படி ஒரு தமிழின விரோத நடவடிக்கை வேண்டாம் எனக்கு. அப்போ அந்த மாதிரி அது அவருடைய நலனுக்கு பொருத்தமாக இருக்கிறது. நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அறிவியலுக்கு புறம்பான இந்த போக்கை கீழே இப்போ மாணவர்கள் மத்தியில் இளம் தலைமுறை மத்தியில் பரப்புவது, இதை பற்றி மீரானந்தா வந்து நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்கள் வாய்ப்புள்ளவங்க படிக்கலாம் தனி கட்டுரைகளில். அதாவது சுருக்கமாக முடிச்சிடுறேன். அதாவது ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலம், அறிவியல் புரட்சி நடக்குது. இப்போ நீங்கள் கோப்பர்னிகஸ் கலீலியோ நியூட்டன் எல்லாருமே மத நம்பிக்கை உள்ள இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பை வந்து அதுக்கப்புறம் பைபிளோட கனெக்ட் பண்ணல. அவங்க பைபிளுக்கு வெளியே தான் அதை வந்து வச்சுருக்கிறாங்க இல்லையா. அது வந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா விதமான கேள்விகளுக்கும், உலகம் தோன்றியது, உயிர்கள் தோன்றியது, எதிர்காலம், உலகம் எப்போ அழியும், மழை வரும் வராது, புயல் அடிக்குமா, எல்லாத்துக்கும் திருச்சபை தான் அத்தாரிட்டி, இங்கே பார்ப்பனர்கள் அத்தாரிட்டி, மதகுருமார்கள் தான் உலகம் பூரா எல்லாவற்றுக்கும் விடை சொல்பவர்களாக இருந்தார்கள். இது யுவல் நோவஹராரி சொல்வது போல அறிவியல் புரட்சி என்பது ஒரு அறியாமை புரட்சின்னு சொல்வார். தன்னுடைய இக்னரன்ஸை மனித குலம் ஒத்துக்கொண்டது தான் அறிவியல் புரட்சியினுடைய மிக முக்கியமான படி. அதுக்கு முன்னால் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ தான் அது வந்து உடையுது. இங்கே இந்தியாவில் என்ன நடக்குது? கிழக்கிந்திய கம்பெனி வரும்போது ரெண்டு விஷயங்கள் வருது. ஒன்று நவீன விஞ்ஞானம் உள்ள வருது, இன்னொன்று ஜனநாயகம் என்ற கருத்தாக்கம் உள்ள வருது. இந்த நவீன விஞ்ஞானம் என்பது பார்ப்பன அறிவுத்துறை மேலாண்மையை கேள்விக்குள்ளாக்குது. இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு அம்பலமாகுது. ஜனநாயக விழுமியங்கள், நான் சொல்றது ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்தினான்றத விட எல்லோருக்கும் ஒரு சட்டம்ன்ற கான்செப்டே அப்போ தானே வருது. அது வெள்ளக்காரன் வரும்போது தான் அது வருது. அதை ஒட்டி தான் நம்ம உடன்கட்டை போன்றதெல்லாம் போகிறத வந்து நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு மோடி பேசிட்டு இருக்கிறத பாருங்க, மதர் ஆஃப் டெமோக்ரஸி யாரு? இந்தியா. இந்தியா தான் மதர் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அறிவியல் வந்தபோது அதில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லுவாங்க. முதல் முதல்ல இந்த பிரச்சனையை இது பண்ணவர் பங்கிம் சந்திரர். பங்கிம் சந்திரருடைய ஆனந்த மடம் எழுதியிருக்கார் இல்லையா, வந்தே மாதரம் பாட்டு. அந்த பங்கிம் சந்திரர் என்ன சொல்றாருன்னா, ஐரோப்பிய அறிவியலும் சனாதன தர்மமும் இணைந்தால், நல்ல கவனிங்க, ஐரோப்பிய அறிவியலும் சனாதன தர்மமும் நம்ம இணைக்க முடிந்தால் நாம் வெல்லப்பட முடியாத கடவுளாகவே ஆகிவிடுவோம். இது வந்து மங்கிம் சந்திரன் சொன்னது.